சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி இங்கே மழை காலங்களில் திறந்து விடப்படக்கூடிய அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உபரி நீராக கால்வாய் மூலமாக போய் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அது ஒரு வெள்ளக்காடாக உருவாக்குச்சு. இதனால் மக்கள் ரொம்பவும் அவதிப்பட்டாங்க. இப்போது அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை மாற்றுற மாதிரி ஒரு திட்டம் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் மூலமாக செஞ்சுருக்காங்க. 3 கிலோமீட்டருக்கு ஒரு கால்வாய் அமைச்சு இந்த தண்ணியை எல்லாமே சிக்கராயபுரம் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்க சிக்கராயபுரம் அந்த கல்குவாரியில் போய் சேகரிக்கிற அந்த ஒரு வடிவமைப்பை செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அணை போன்ற அந்த அமைப்பு வந்து அந்த குவாரியில் இருக்கனால அந்த குவாரியில் நீர்த்தேக்கங்கள் உருவாகிட்டு இருக்கு. இதனால கோடை காலங்களில் சென்னை மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குடிநீர் ஆதாயமாக இந்த பகுதி இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இங்குள்ள மக்களும் இந்த திட்டத்தை வந்து வரவேற்றிருக்காங்க. அதை வந்து அந்த மக்கள் இடத்துலயே நம்ம என்னன்னு கேட்போம். இந்த சைடு பொறுத்தவரையும் பாதிப்பாகாது, ஏன்னா தண்ணி அங்கே தொடங்குறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ அந்த சைடு அந்த மாதக்கரை தாண்டினா நான் அந்த சைடு தான் நான் கெல்டிப்பட்டேன். அந்த எங்கள் ஊர் ஏரியா சிறுவத்தூர் பஞ்சாயத்து அதெல்லாம் வந்து ஒரே ட்ராப்பு தண்ணி கூட வராது, டேமும் வஞ்சாலும் ஃபுல்லாக சிட்டி, இதெல்லாம் பாதிப்பாகாது. இப்போ அதுக்கேற்ற கால்வாய் அமைச்சிட்டாங்கன்னா பாதிப்பாகாது. இப்போ ஒரு கால்வாய் அமைச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு கால்வானால் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா ஊருக்குள்ளே போகிற தண்ணி எல்லாமே இங்கே வந்து நிரம்புறனால அங்கே ஊருக்குள்ளே அந்தளவுக்கு தண்ணி நிற்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ அந்த தண்ணி இதை சேவ் பண்ணி தான் இதை தண்ணி குடிநீர் அங்கே இருக்கும் பழுப்பு இருக்க பாருங்க. ஆமாம், அது ஃபுல்லாக வந்து அனுப்புகிறாங்க. சம்மர் மாதத்தும் இல்லை போகிறது இல்லாமல் இதுவும் அனுப்புகிறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்காமல் யூஸ்ஃபுல். இது சேவ்னால யூஸ்ஃபுல். ஏன்னா நேரு கே நேரு இருக்கார்ல நம்ம அமைச்சர், அவர் வந்து அதை பார்வையிட்டு தான் வந்து அந்த ஃபோர்வே அதாவது ஹைவே பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கால்வாய் மாதிரி அமைச்சு அந்த தண்ணி தான் இப்போ இங்கே வருது. இது உண்மையிலே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம தண்ணி சேவ் தான் சேவ். இப்போ இப்போ இது நம்ம ஃபில்டர் பண்ணி தானே போகுது. ஆமாம், ஒரு தலைவர் தான் பண்ணுறாங்க, இந்த ஊர் தலைவர் தான். அது இப்போ வந்து 110 ஏக்கரா சார் இது மொத்தம். அமைச்சிருக்காங்க. இது நிறைய இது நிறையறனால ஊருக்குள்ள போற அந்த தண்ணி எல்லாம் வந்து இங்க நிறையறனால ஊருக்குள்ள போல மக்கள் வந்து ஓரளவு சேஃபா இருக்காங்க. தண்ணி ஊருக்குள்ளே வராது. இப்போது தண்ணி பட்டு வந்து இப்போ வந்து ஊருக்குள்ளே வர தண்ணி அந்த பக்கம் ஒரு சுற்று வட்டார தண்ணி மொத்தம் வந்து இப்போ காவாயில் வருது. அப்படியே காவா பெரிய காவா போட்டாங்க. அந்த காவாயில் போனால் தண்ணி பூரா வந்து பழத்தில் வந்து இறங்கிட்டு வந்து இப்போ இது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கானே. இப்போதைக்கு எங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இங்கே ஒன்றும் இல்லை, அந்த பாதிப்பு சொல்ல முடியாது. இப்போ இது தண்ணி ஃபுல்லானால் தான் உள்ளே வருமானது எங்களுக்கு தெரியல தான் ஒன்று. சரி, ஆனால் ஃபுல்லாக ஆகிறதுக்குன்னா இன்னும் பெரிய மழை பெஞ்சால் தான் ஃபுல்லாக. ஆமாம் தானே. ஆமாம், இங்கே சிக்கலாயபுரத்தில் வந்துட்டு என்ன ஒன்றுனாக்க இன்னும் எல்லாருக்குமே பாதிப்பு இல்லாததுனால இப்போ வந்து முள்ளு வேலி போட்டாங்க சாமி. ஆனால் இன்னொன்று மாடு மாடு போடுறது வந்து சேஃபான வழி கிடையாது. ரெண்டு பக்கம் தடுப்பு போட்டாங்களோ தடுப்பு போட்டும் அதேமாதிரி வழி மரம் ஆடு மாடு போகிறதுக்கு வழி வேணும். ஒரு பைக் போகிற அளவுக்கு மட்டும் வழி இருந்தால் போதும், லாரி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. அது அதேமாதிரி பைக் மட்டும் போகலாம், ஆடு மாடு போகிறது மட்டும் வழி பண்ணி கொடுத்து அது கொஞ்சம் போதுங்க. சந்தோஷம், ஊருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தண்ணி சேவ் தான் சேவ். இப்போ இப்போ இது நம்ம ஃபில்டர் பண்ணி தானே போகுது. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா மழை காலத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா மழை காலத்தில் தண்ணி இருக்காது. அந்த டைமில் தண்ணி வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அந்த தண்ணியும் சேவாக இருக்குது. தேவையில்லாமல் தண்ணி காவாவளியாக வந்து ஃபுல்லாக கடலுக்கு போகிறது கொஞ்சம் நிறைய சேவானா இன்னும் நல்லாயிருக்கும்ன்றேன். அப்படியா? ஆமாம், இது ஃபுல்லாக நிறைய வந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது தேவையில்லாத தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்ற மாதிரி விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே போனவொடனே அந்த தண்ணி பள்ளம் போனவொடனே அங்கே ஆர்கட்டர் பள்ளத்துக்கு போவோம். அங்கே போனவொடனே அங்கே போவோம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து இது கீழே வந்து மூணு போர் இருக்குதுங்க சார். அங்கே ஒரு மூணு போர், இங்கே ஒரு மூணு பேர், நம்ம நிற்கிற இடத்துல மூணு போர். எல்லா இடத்துக்கும் 25 பள்ளம்னு சொல்லுவாங்க, மொத்தம் 71 பள்ளம். அவங்க கணக்கு அந்த மெட்ரோவில் இருந்தவங்க 25 பள்ளன்ட்டு அவங்கவுங்க ஒரு நம்பர் போட்டு இது பண்ணாங்க. அந்த நம்பர் தண்ணி பற்றாக்குறவங்க மெட்ராஸ் கொடுத்ததே இந்த ஊர் தான் சார். அது ரொம்ப பெரிய விஷயம். இதில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் அருமையான விஷயம். அங்கே ஒரு பைப் மாதிரி போகிற அந்த பைப் என்னென்ன ஏ சார்? அங்கே ஒரு பைப் வெள்ளை கலர் பைப். அது வந்து நம்மளுக்கு எப்படி சார், நம்ம கால்வாயிலேருந்து அந்த கழிவு அந்த சின்ன உபரி நீர்னு சொல்லுவாங்க, சும்மா லைட்டாக வர தண்ணியும் இங்கிருந்து ஒரு 100-200 அடி போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். கவர்மெண்ட்னா இங்கே பஞ்சாயத்தாக இருக்கட்டும் எல்லாமே அதை செஞ்சுருக்காங்க. அதுக்கு எப்படி பாராட்டு? நீர்த்தேக்கம் நல்ல விஷயம் தான் சார். நீர்த்தேக்கம் நல்ல விஷயம்தான். இது எல்லாருக்கும் கோடை காலத்தில் வந்து சென்னைக்கெலாம் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இது வச்சு யூஸ் பண்ணலாம், நல்ல விஷயம் தான் இது. பட் ஊருக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் போதும் சார். ஊருக்கு? ஆமாம் சார். இதை இனிஷியேட் பண்ணவங்க யார் இப்போ லோக்கலாக? லோக்கலில் இனிஷியன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்டர் பண்ணாங்க. மினிஸ்டர் லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. மினிஸ்டர் லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்போ திமுக கவர்மெண்ட் எப்படி பண்ணிட்டுருக்காங்க? இந்த விஷயம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணிட்டு? நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, இன்னும் வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஆடு மாடு போகிறதுக்கு இதுதான் சார் வழி, வேற எதுவும் வழி கிடையாது.
அதுக்கு வந்து இந்த ஆடு மாடு போகிறதுக்கு வழி வேணும்னா அது இந்த வழி இல்லைனா ஆடு மாடு போகிறதுக்கு மேய்க்க முடியாது வந்து இங்கேருந்து. ஆனால் பார்த்தா ரொம்ப சேஃபாக இல்லை எனக்கு தடுக்க விட்டுலாம் வந்து கம்பி வேலி போடணும் அதுக்கு எல்லாமே கம்பி வேலி போட்டு அது ஒரு கோரிக்கையாக கேட்போம்மா கவர்மெண்ட்டை கேட்கலாம் சார் நான் சொல்லுங்கள் அப்படி சொல்லி அதுக்கு வந்து கம்பி வேலி போடணும் கம்பி வேலி போட்டு தடுப்பு சோறு போட்டாங்கனாக்கா சேஃப்டியாக இருக்கும் அது வந்து பண்ணால் அரசாங்கம் பண்ணால் ஊருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த ஊர் பேர் என்ன ஆக்சுவலி? சிக்கராயபுரம் சிக்கராயபுரத்துலேருந்து தான் இன்றைக்கி சென்னைக்கு வந்து முக்காசி குடிநீர் போகிறதுன்றதுல உங்களுக்கு பெருமையாக இருக்கா? ஆமாம் சார் ஊர் பேர் தானே சார் இருக்குது. அதே மாதிரி பப்ளிக்கு வந்து யாருக்கும் எந்த மோசடி கிடையாது. ஏன்னா சேஃபாக முழுக்க அமௌண்ட் போட்டால் எல்லோரும் சேஃப் பப்ளிக் அது போசாங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலினோட ஆட்சியில் இப்படி ஒரு திட்டம் உங்களுக்கு அருமையான ஆட்சி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல அருமையான ஆட்சி பண்ணுறாங்க எந்த குறை கிடையாது. ஏன்னா அவங்க பண்ணுற திட்டத்தில் எல்லாருமே யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது ஒரு ஒரு இதுவும் இப்போ பொறுமையாக தான் வரலாம். அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பொறுமையாக தான் செய்வாங்க. எனக்கு ஏக்கமாக செய்ய முடியாது அது என்ன நடவடிக்கை செய்யணுமோ அது பொறுமையாக செய்வாங்க. அது செய்வாங்கன்னு திட்டத்தோடு ஒரு நம்பிக்கை இருக்குது செய்வாங்க.